ஃபைவ் செக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் அக்வா கல்ச்சர். அக்வா கல்ச்சர்னா ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள். யா கரெக்ட், ஃபிஷ், ப்ரான்ஸ், ஆயிஸ்டர், இதெல்லாமே அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது, ரியரிங் அண்ட் கல்ச்சரிங், இதை தான் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராப்ஸ், கிராப்ஸ்னால் என்ன, நண்டு. ப்ரான்ஸ்னால் இறால் சொல்லுவாங்க. லாப்ஸ்டர், அதுவுமே இறால் தான். எடிபிள் ஆயிஸ்டர் அப்படின்னா உண்ணக்கூடிய சிப்பிகள். ஓகே, இதெல்லாம் எப்படி வளர்க்குப்பாங்க அப்படின்னா, அண்டர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ். நமக்கு அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸை ஏற்படுத்தி கொடுப்போம். அதை தான் அக்வா கல்ச்சர். இதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர், மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர், ஃப்ரெஷ் வாட்டர்னால் என்ன, நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர். உப்பு இருக்காது, உப்பு இல்லாமல் நார்மல் வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டரில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸ்ஸு, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் டிலாப்பியா, கார்ப்ஸ், கேட் ஃபிஷ்ஷஸ், ஏர் ப்ரீத்திங் ஃபிஷ்ஷஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது, மேரி கல்ச்சர் ஆர் சீ ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெரைன் வாட்டர் அப்படின்னா கடல் நீர். கடல் நீரை யூஸ் பண்ணி வளர்க்குற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். இது எங்கே வளர்ப்பாங்க அப்படின்னா, சீ கோஸ்டில் இல்லை டீப் சீல, கடலில் வளர்ப்பாங்க. இதே ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா லேக், ரிவர், டேம், பான்ஸ், அங்கே வளர்க்குறது ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர். மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சரோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்ரிம்ப்ஸ், பேர்ல் ஆயிஸ்டர்ஸ், எடிபிள் ஆயிஸ்டர்ஸ், மசல்ஸ், ஃபின் ஃபிஷ்ஷர்ஸ் லைக் சால்மன், சீ பேஸ், மில்க் ஃபிஷ்ஷர்ஸ். ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்வா கல்ச்சர், ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா வாய்ப்புகள். ஸோ ஒய் டு வி நீட் அக்வா கல்ச்சர்? நம்ம நார்மலாக என்ன ஃபுட் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை வளர்த்து சாப்பிடணுன்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போது முன்னாடி விட பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து அதிகமாக வேணும். பட் ஃபுட் உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ளே நமக்கு தேவையான அளவு ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அதர் ஐட்டம்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட்டோட டிமாண்ட் அதிகமாகும்போது வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், அதிலிருந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அந்த ஃபுட் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறனால வி கேன் ப்ரிஃபர். ஓகே, ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் நம்ம ஒரு ஃபுட் சாப்பிடுவோமா? நோ, அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அக்வாட்டிக் ஆர்கானிசமோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கிறனால எல்லாருமே அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் எய்ம்ஸ் அட் ப்ளூ ரெவல்யூஷன். அண்ட் இதனால் நமக்கு ஃபாரின் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஸோ தட் அதுலேருந்துக்கார இன்கம், ஏர்னிங்ஸ் நமக்கு அதிகமாகுது. இட் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஃபிஷ் ஃபார்மிங் இன் ரூரல் அண்ட் அண்டர் டெவலப்டு ஏரியா. ஃபிஷ் ஃபார்மிங் வந்துட்டு இருக்கிறனால எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட்னா ஃபிஷ் ஃபார்மிங் தெரிஞ்சவங்க ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் டியூ டு இட்ஸ் குட் டேஸ்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அக்வா கல்ச்சர் ஹேஸ் இன்க்ரீஸ்டு நவடேஸ். திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் லாப்ஸ்டர். லாஸ்ட் செக்ஷனில் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்ட்டு ஜென்ரலாக பார்த்தோம், ஃபிஷ், ப்ரான்ஸ் அப்படின்னு எல்லாமே சேர்த்து பார்த்தோம். இப்போது ஃபிஷ்ஷுக்கு மட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த செக்ஷன் பிசிகல்ச்சர். பிசிகல்ச்சர் அப்படின்னா ஃபிஷ் கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ரியரிங் ஆஃப் ஃபிஷ்ஷர்ஸ். ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கு பேர் பிசிகல்ச்சர். அந்த ஃபிஷ் எங்கெங்கே வளர்ப்பாங்க அப்படின்னா பான்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ், லேக்ஸ். ஓகே, இட் இஸ் தி ஃபார்மிங் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். நாட் ஆல் ஃபிஷஸ், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபிஷஸ். எந்த ஃபிஷ்ஸ்லாம் நம்ம சாப்பிட முடியுமோ அதை எக்கனாமிக்கலாக பண்ண முடியுமோ. இப்போ ஒரு ஃபிஷ் வளர்க்குறோம் பட் அதில் டேஸ்ட்டே இல்லை, அது யாருமே வாங்கவே இல்லை அப்படின்னா தட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஒன்லி ஃபிஷஸ் விச் ஆர் செல்லபிள்,
அது எதை எது விற்க முடியுமோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வளர்க்குறது தான் பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர். இந்த ஃபிஷ் கல்ச்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவில் ஃபிஷ் வளர்க்குறது தான் எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். அந்த லார்ஜ் ஏரியாவில் நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷோட டென்சிட்டி, ஃபிஷ்ஷோட டென்சிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃபீடிங் இன் தட் ஏரியா. லார்ஜ் ஏரியாவில் கம்மியான கல்ச்சர் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். இன்டென்சிவ் தட் மீன்ஸ் ஸ்மால் ஏரியாவில் ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டி, சின்ன ஏரியாவில் அதிக நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷை கல்ச்சர் பண்ணுறது இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். மோனோ கல்ச்சர். மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். மோனோ கல்ச்சர்னால் அங்கே நம்ம வளர்க்குற ஃபிஷ் வந்துட்டு சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். இட் இஸ் தி கல்ச்சர் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் ஃபிஷ் இன் ஏ வாட்டர் பாடி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் மோனோ ஸ்பீசிஸ் கல்ச்சர். ஏதாவது ஒரு டைப் ஃபிஷ்ஷை மட்டும் வளர்க்குறது மோனோ கல்ச்சர். பாலி கல்ச்சர் அப்படின்னா, பாலி அப்படின்னா மெனி, மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ், ஒரே ஒரு டைப் மட்டும் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வளர்க்குறது பாலி கல்ச்சர். இன்டெகிரேட்டட் ஃபிஷ் கல்ச்சர். இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபிஷ் ஃபார்மிங்கோட வேறு ஏதாச்சும் ஒன்று சேர்ப்பாங்க. இங்கே என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் கார்ப்ஸ் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபார்மிங். ஃபிஷ் கல்ச்சரோடு இதையும் சேர்த்து பண்ணுறது இன்டெகிரேட்டட் ஃபிஷ் கல்ச்சர். ரியரிங் ஆஃப் ஃபிஷ் அலாங் வித் பேடி, பால்ட்ரி, கேட்டில், பிக் அண்ட் டக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர். நெக்ஸ்ட் வி வில் சீ தி டைப்ஸ் ஆஃப் பான்ஸ் ஃபார் ஃபிஷ் கல்ச்சர். ஃபிஷ் கல்ச்சருக்கு தேவையான டைப்ஸ் ஆஃப் பான்ஸ் தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஒரே பான்ஸ்லேயே வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம வளர்க்க முடியாது. ஒரு ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது ஒரு சின்ன ஸ்டேஜ்லேருந்து பெருசாக சாப்பிட்ற அளவுக்கு வளரணும் இல்லையா, அதில் நிறைய எல்லா ஸ்டேஜுமே ஒரே பாண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு இதுக்கு இருக்குது. இனப்பெருக்கமுக்கு ஒரு பாண்ட், குஞ்சு பொறிக்கிறதுக்கு, வளர்க்குறதுக்கு, அது ஸ்டே பண்ணுறதுக்கு அப்படின்னு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ப்ரீடிங் பாண்ட் அப்படின்னா இனப்பெருக்க குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தி அண்ட் செக்ஷுவலி மெச்சூர் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷஸ் ஆர் கலெக்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பாண்ட் ஃபார் ப்ரீடிங். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷஸ் ரெண்டு ஃபிஷ்ஷையும் இதில் போடுவாங்க. அங்கே வந்துட்டு என்னென்ன இருக்கும், ரெண்டுமே இனப்பெருக்கம் பண்ணும், எக்ஸ்லாம் அந்த முட்டைலாம் அந்த பாண்டில் போடும். நெக்ஸ்ட்டு ஹேச்சிங் பிட்ஸ். ஹேச்சிங் பிட்ஸ் அப்படின்னா குஞ்சு பொறிக்கும் குளம். இங்கே ப்ரீடிங் பாண்ட்ஸில் வந்துட்டு முட்டை போட்டிருக்கும் இல்லையா, அதை இந்த எக்ஸ் எல்லாமே இந்த பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ஃபர்டிலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹேச்சிங் பிட்ஸ் ஆர் ஹேச்சிங் ஹேப்பாஸ் ஃபார் ஹேச்சிங். குஞ்சு பொறிக்கிறதுக்காக இந்த பாண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாற்றங்கால் அப்படின்னு இன்னொரு குளம் இருக்கு, தட் இஸ் கால்ட் நர்சரி பாண்ட்ஸ். அங்கே நம்ம குஞ்சு பொறிக்கும் இல்லையா, அந்த குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அதெல்லாமே இந்த பாண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எப்போது அப்படின்னா அந்த ஹேச்சிங் பிட்ஸில் 2 to 7 days அப்புறம் நர்சரி பாண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணும், அந்த குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் இனிஷியலில் அந்த ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப சிறுசாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நார்மல் சைஸ்க்கு வளரணும். ஃப்ரை அப்படின்னா ஃபிஷ்னு தான் அர்த்தம். அந்த ஃபிஷ் வந்துட்டு விச் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபீடிங் தெம்செல்ஃப், அதுவாகவே ஃபீட் பண்ண தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இந்த பாண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. The hatching grow into fry and are cultured in these ponds for about 60 days with proper feeding till they reach 2 to 2.5 cm in length. இங்கே வந்துட்டு 60 days வச்சுப்பாங்க until the fish develops the size. சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 2 to 2.5 cm அளவு வரைக்கும் நர்சரி பாண்ட்ஸில் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரியரிங் பாண்ட்ஸ். ரியரிங் பாண்ட்ஸ் அப்படின்னா வளர்க்கும் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்துட்டு சின்ன சைஸ் ஃபிஷ் வந்துட்டு பெரிய சைஸாக மாறும். 10 to 15 cm அளவுக்கு அந்த ஃபிஷ் வந்துட்டு வளரும். அதை ஃப்ரை டெவலப்ஸ் இன்டு ஃபிங்கர் லிங்ஸ். இங்கே இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபிங்கர் லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங் பாண்ட். ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டாக்கிங் பாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கல்ச்சர் பாண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் பாண்ட். இட் இஸ் யூஸ்டு டு ரியர் ஃபிங்கர் லிங்ஸ் அப் டு த மார்க்கெட்டபிள் சைஸ். மார்க்கெட்டில் விற்கிற சைஸ் அளவுக்கு இந்த பாண்டில் வளர்ப்பாங்க. தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார் ஃபிஷ் கல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் கல்டிவபிள் ஃபுட் ஃபிஷஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். ரெண்டில் என்னென்ன ஃபிஷ் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் கெண்டை, ரோகு, மிருகல், கேட்ஃபிஷஸ், கெலுதி,
முரோஸ் அப்படின்னா வெரால் திலாப்பியா இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் கல்டிவேட் பண்ணுற ஃபிஷ்ஷஸ். மரைன் வாட்டரில் கொடுவா மரைன் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ். இப்போ ஃபிஷ்ஷை வளர்த்து கல்டிவேட் பண்ணி சாப்பிட்றோம், அதுலேருந்து நமக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்கிது அதுதான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். நியூட்ரிஷ்னல் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ், ஹைலி நியூட்ரிஷியஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள். நிறைய ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அண்ட் தோஸ் ஃபுட்ஸ் ஆர் ஈஸிலி டைஜஸ்டபிள். கால்சியம் மெக்னீஷியம் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். விட்டமின்ஸ் ஏ டி வாட்டர் சொல்யூபிள் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் லைக் பைராக்சிடின் சியனோ கொபாலமைன் அண்ட் நியாசின். ஸோ தீஸ் ஆர் த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஃபிஷ்ஷஸ். லுக் அட் த இமேஜ், தீஸ் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் ப்ரான் கல்ச்சர். இந்த செக்ஷனில் ப்ரான் கல்ச்சர், டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ப்ரான் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் ப்ரான் பிரியாணி ப்ரான் கிரேவி சாப்பிட்ருக்கீங்க? நிறைய பேருக்கு பிடிக்கும். எதனால் ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்குது? அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதோட ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கனால அதோடய டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். தேவை அதிகமானனால லோக்கல் ஏரியாஸ்லையும் இன்டர்நேஷ்னலையும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. டிமாண்ட் அதிகமாக இருக்குது டியூ டு தேர் கிரேட் டேஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறனால நமக்கு இறால் உற்பத்தி வந்து அதிகமாக வேணும். அதிகமாக வேணுன்றப்போ நம்ம நார்மலாக அதை வளர்க்குறது கஷ்டம். நார்மலாக வளர்த்தோம்னா சின்ன அமௌண்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். டைப் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ஹாவ் அ குட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கும்போது அதோட மார்க்கெட்டிங் அவென்யூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும். இதுதான் ப்ரான் கல்ச்சர். ப்ரான் கல்ச்சர்னா ப்ரானை வளர்க்குறதுக்கு தான் ப்ரான் கல்ச்சர். டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் இதுலேயுமே டூ டைப்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர் அப்படின்னு. எல்லா ப்ரான்ஸுமே நம்ம கல்ச்சர் பண்ண மாட்டோம். ப்ரான்ஸ் விச் ஆர் ஆஃப் குட் டேஸ்ட் சைஸ் வெயிட் விச் ஆர் அவைலபிள் இன் பிளென்டி ஈஸிலி கல்டிவபிள் இதெல்லாமே தான் நம்ம ப்ரான் கல்ச்சரில் கொண்டு வருவோம். மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர், மெரைன் வாட்டர்னால் சி கோஸ்டல் ஏரியாஸில் பண்ணுறது மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். இதுக்கு எக்ஸாம்பிள் பீனஸ் இண்டிசஸ் பீனஸ் மோனோடன். ஃப்ரெஷ் வாட்டர்னா ரியரிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ் பான்ஸ் லேக்ஸ் ரிவர்ஸ் இங்கே கல்ச்சர் பண்ணுறது ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். கம் ரொசனோபெர்கி அண்ட் மேக்ரோபாசிகம் சோனி தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். இது ரெண்டும் தான் டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். டூ மெத்தட்ஸ் இருக்குது, சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேட்சரி மெத்தட், பேடி கம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட். சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேட்ரி ப்ரான்ஸோட சீட்ஸ் விதைகள்லாம் கொண்டு வந்து அதை இனப்பெருக்கம் பண்ண வைப்பாங்க, குஞ்சு பொறிக்க வைப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு சின்ன முட்டையிலேருந்து ப்ரான் வந்து அடல்ட்ஸ் வர வரைக்கும் வளர்ப்பாங்க. இதுதான் சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேட்சரி மெத்தடு. இந்த லார்வே அண்ட் கலெக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் பை ஹேட்ச்ரி மெத்தட். தே ஆர் ரியர்ட் அண்ட் க்ரோன் இன் டு அடல்ட்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் பேடி கம் ப்ரான் கல்ச்சர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் பொக்காளி கல்ச்சர். இது வந்து கேரளாவில் ஃபேமஸாக ஃபாலோ பண்ணுற மெத்தட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேடி ரைஸ் இதெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு அந்த இமேஜ் பாருங்கள், தண்ணி இருக்கும் சைட் பை சைடு, அங்கே பேடி க்ரோ ஆகிட்டே இருக்குது, அங்கே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே வந்து ப்ரானுமே வளர்ப்பாங்க. த லோலையிங் பேடி ஃபீல்ஸ் அலாங் த கோஸ்டல் ஏரியா சர்வ் அஸ் சூட்டபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் ப்ரான் கல்ச்சர். ப்ரான் கல்ச்சர் இன் தீஸ் ஃபீல்ஸ் ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் ஆஃப் பேடி. பேடி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரான்ஸை கல்ச்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் வெர்மி கல்ச்சர். வெர்மி கல்ச்சர் அப்படின்னா எர்த் வார்ம்ஸை வளர்த்து அது தேவையான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெர்மி கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு சஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸ் வேணும், அதை தான் வெர்மி டெக்னாலஜி அந்த டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வெர்மி கல்ச்சர் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் தி ஆர்டிஃபிஷியல் ரியலிங் ஆர் கல்டிவேஷன் ஆஃப் எர்த் வார்ம்ஸ். எர்த் வார்ம்ஸை நேச்சுரலாக வளர்க்காமல் ஆர்டிஃபிஷியலாக வளர்க்குறது. ரியரிங் அப்படின்னா வளர்க்குறது வளர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியலாக எர்த் வார்ம்ஸை வளர்க்குறது தான் வெர்மிட் கல்ச்சர். இப்போது இதுக்கு எந்த மாதிரி ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணுறாங்க? எர்த் வார்ம்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் இந்தியன் ப்ளூ வார்ம், ரெட் வார்ம்ஸ், ஆஃப்ரிக்கன் நைட் கிராவலர் இந்த டைப்ஸ்லாம்
வளர்க்குறாங்க. அதோட டேர்ம்ஸ் பாருங்கள், பிரியானிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஐன்சினா ஃபெட்டிடா, யூட்ரிலஸ் யுக்ஜினியா, இதெல்லாமே எர்த்வார்ம் ஸ்பீசிஸ் யூஸ்டு ஃபார் வர்மி கல்ச்சர். நெக்ஸ்ட் இஸ் வர்மி கம்போஸ்டிங். கம்போஸ்ட்னா என்னென்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே முன்னாடியே பார்த்துட்டோம். கம்போஸ்ட்னா உரம். நம்ம இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி உரம் தயாரிக்கிறது தான் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வர்மி அப்படின்னா என்ன? எர்த்வார்ம்ஸை வளர்க்குறது. வர்மினா எர்த்வார்ம், கம்போஸ்ட்னா உரம். ஸோ எர்த்வார்ம்ஸை யூஸ் பண்ணி உரம் தயாரிக்கிறது தான் வர்மி கம்போஸ்டிங். இது என்ன பண்ணும், இந்த எர்த்வார்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது பயோவேஸ்ட், பயோவேஸ்ட்னா ஃப்ரூட் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், இந்த வேஸ்ட் எல்லாமே நியூட்ரியன்ஸ் ரிச் மெட்டீரியல்ஸாக மாற்றும். எர்த்வார்மோட ஒர்க் என்னென்னா, இந்த வேஸ்ட்டை நியூட்ரியன் ரிச் உரமாக மாற்றுறது தான் எர்த்வார்ம்ஸோட ஒர்க். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போது உரமாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் வேஸ்ட் வேணும். எர்த்வார்ம்ஸ் என்ன பண்ணுது, அந்த வேஸ்ட் எல்லாமே சாப்பிடும். சாப்பிட்டு டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அது என்னாகும், எக்ஸ்க்ரீட்டாவாக க்ரியேட் ஆகும். அந்த எக்ஸ்க்ரீட்டாவாக கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ்டிங் தான் கம்போஸ்ட்டாக யூஸ் ஆகுது. எர்த்வார்ம் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகி எக்ஸ்க்ரீட்டாக க்ரியேட் ஆனது கேஸ்டிங். அந்த கேஸ்டிங் தான் உரமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்போஸ்ட் இஸ் ஜென்ரலி கால்ட் வர்மி கம்போஸ்ட். அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ரீட்டா விச் மீன்ஸ் மோஷன், விச் இஸ் அ ஃபைன் கிரானுலர் ஆர்கானிக் மேட்டர் ஃபார்ம்டு பை த டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பை த எர்த்வார்ம் அண்ட் ஐடியல் ஃபெர்டிலைசர் ஃபார் த சாயில். இப்போ அதோட மோஷன் எக்ஸ்க்ரீட்டா தான் இந்த சாயிலுக்கு உரமாக யூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசர்னாலுமே உரம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இதுதான் வர்மி கம்போஸ்ட். வர்மி கம்போஸ்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்? ஃபஸ்ட்டு எர்த்வார்ம்ஸ் வேணும், ஏன்னா அதுதான் உரமாக மாற்ற போகுது. வேஸ்ட் வேணும், இது ரெண்டும் வேணும். இப்போது பயாலஜிக்கலி டீக்ரேடபிள் ஆர்கானிக் வேஸ்ட், இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு தான் வர்மி கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகப்படுது. தட் வேஸ்ட் கேன் பி அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட், அக்ரிகல்ச்சுரல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ராப் ரெசிடியூஸ், ரைஸ் ஸ்ட்ரா, டீ வேஸ்டர்ஸ், செரல்ஸ், பல்ஸ், ரைஸ் ஹேக், டொபாக்கோ வேஸ்டர்ஸ், காயர் வேஸ்டர்ஸ், இதெல்லாமே க்ராப் வேஸ்டர்ஸ். அப்புறம் லீஃப் லிட்டர், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்டர்ஸ், அனிமல் வேஸ்ட், பயோகேஸ் செலரி, இந்த ஆர்கானிக் வேஸ்ட் பயோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேஸ்ட் தான் எர்த்வார்ம் சாப்பிட்டு கம்போஸ்டாக கன்வெர்ட் பண்ணும், நியூட்ரியன் ரிச் கம்போஸ்டாக கன்வெர்ட் பண்ணுது. தீஸ் ஆர் சம் டைப்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸ், சம் ஸ்பீசிஸ். எர்த்வார்ம்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வர்மி கம்போஸ்டிங் பை பின் மெத்தட். இந்த வேஸ்ட்டை கம்போஸ்டாக மாற்றுறதுக்கு பின் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அந்த கண்டெய்னரில் எர்த்வார்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா, நிறைய எர்த்வார்ம்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் நமக்கு இருக்கிற வேஸ்ட் சாஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தூள் தான் சாடஸ்ட்டு. அப்புறம் பேடினா நெல், லீவ்ஸு, கார்ட்போர்டு, இந்த மாதிரி என்னென்ன ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில், ஹாஃப் கண்டெய்னரில் பாதி ஃபில் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சாயில், கொஞ்சம் சாயில், தேவையான அளவு மண்ணை ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மண் ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த எர்த்வார்ம்ஸ் மூவ் ஆகிறதுக்கு கஷ்டம். ஸோ அந்த சாயில் வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கணும். மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரத்தன்மையோடு இருந்தால் தான் சீக்கிரம் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த மண்ணில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. வாட்டர் வில் பி ஆடட் டு தி சாயில். நெக்ஸ்ட்டு அந்த வார்ம்ஸ், எர்த்வார்ம்ஸு அதுக்கு மேலே போடுவாங்க. இப்போ அந்த எர்த்வார்ம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வேஸ்ட்டை சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகும், எக்ஸ்க்ரீட்டாக க்ரியேட் ஆகும், நியூட்ரியன்ஸ் ரிச் கம்போஸ்ட். இந்த ஸ்லைடில் அதுதான் கொடுத்துருக்காங்க, ஆர்கானிக் வேஸ்ட் என்னென்ன வேஸ்ட், ஃப்ரூட்டு, வெஜிடபிள் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜ் பாருங்கள், ஒரு கண்டெய்னரில் பாதி வேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மண் போட்டு வாட்டர் ஊற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் எர்த்வார்ம்ஸ் அதில் போட்டுட்டாங்க. அந்த இமேஜில் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பிளாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு, ஆர்கானிக் வேஸ்ட் எங்கே இருக்குன்னா, மே வார்ம்ஸ் இருக்குது, சாயில் இருக்குது. இந்த வார்ம்ஸ் அந்த வேஸ்ட்டை சாப்பிட்டு எக்ஸ்க்ரீட்டாவாக க்ரியேட் பண்ணும். இதுக்கு தேவையான டைம் வந்து 60 days. ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் 60 days, 60 days அப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு நியூட்ரியன் ரிச் மெட்டீரியல்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு வார்ம் காஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி க்ரியேட் பண்ணுற வர்மி கம்போஸ்ட்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸிக் இருக்காது, டார்க் ப்ரௌன் இன் கலர் அண்ட் சிமிலர் டு ஃபார்ம் யார்ட் மெட்டீரியல். நம்ம ஆர்டிஃபிஷியலாக
பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உரம் யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்கும். நியூட்ரி சாயிலோட ஃபர்டிலிட்டி அப்படின்னா அதுலேருந்து உற்பத்தி ஆகிற திறன் வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா, டாக்ஸிக் எதுவுமே இல்லை. பண்ணும்போது அருந்து வளர மரமுமே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் அப்பிகல்ச்சர். வர்மி கல்ச்சர் என்னென்னா எர்த் வார்ம்ஸை வளர்க்குறது வர்மி கல்ச்சர். அப்பிகல்ச்சர்னா பீஸ், தேனீக்களை வளர்க்குறது அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் தி ரியரிங் ஆஃப் ஹனி பீஸ் ஃபார் ஹனி. தேனிலேருந்து நம்ம என்ன எடுப்போம், தேன் எடுப்போம். இதுக்கு இன்னொரு நேம் பீ கீப்பிங். ஓகே, இந்த ஹனி பீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டொமெஸ்டிகேட் ஹனிஸை வளர்த்து அதுலேருந்து ஹனி எடுப்பாங்க. இப்போ தேன் கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன் கூடுக்கு இங்கிலீஷில் காலனி. இங்கிலீஷ் அந்த தேன் கூடில் 3 types ஆஃப் பீஸ் இருக்கும். அந்த டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஹனி பீ. ஒரு தேன் கூடில் காலனியில் 3 types ஆஃப் ஹனி பீ இருக்கும். குவீன் பீ, ஒர்க்கர் பீ, ட்ரான்ஸ் அப்படின்னு. குவீன் பீ அப்படின்னாலே குவீன்னாலே என்னது, ஃபீமேல். ஃபீமேல் தேனீக்களை ஃபீமேல் பீஸு குவீன் பீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேன் கூடில் அதிகமான நம்பர் இருக்கிறது, அதிகமான தேனி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவீன் பீஸ் தான். அது வந்து ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் முட்டை போடும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேயிங் எக்ஸ். இந்த குவீன் பீஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேயிங் எக்ஸ். அது தான் வந்துட்டு முட்டை போட்டு நிறைய தேனீக்களை உருவாகும். ட்ரான் ஆஃப் ஃபர்டைல் மேல்ஸ். ஃபஸ்ட்டு குவீன் பீ அப்படின்னா ஃபர்டைல் ஃபீமேல்ஸ், இது ஃபர்டைல் மேல்ஸ். இது வந்து ஆண் தேனி. இது என்ன பண்ணும், டெவலப் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ஸ். ஸோ இதெல்லாமே முட்டையிலேருந்து வளரக்கூடியது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, லார்ஜர் தென் த ஒர்க்கர் பீஸ் அண்ட் ஸ்மாலர் தென் த குவீன் பீஸ். அதிகமாக இருக்கிறது குவீன் பீஸ், அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது ட்ரான்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது ஒர்க்கர் பீஸ். இந்த ட்ரான்ஸோட ஃபங்க்ஷன், அதோட வேலை என்னென்னா, டு ஃபர்டிலைஸ் த எக்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த குவீன். இப்போ குவீன் பீ வந்து முட்டை போட்டிருக்கும், அந்த இதை வந்துட்டு பொறிக்கிறது, ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான் ட்ரான்ஸோட வேலை. ஒர்க்கர் பீஸ் தான் இருக்கிறதுலே கம்மியான அளவில் இருக்கும். இதுவுமே என்னது, ஃபீமேல் பீஸ் தான், பட் ஸ்டெரைல். ஸ்டெரைல் அப்படின்னா அந்த பீஸ் வந்து முட்டை போடாது, முட்டை போடாத ஃபீமேல் பீஸ் தான் ஸ்டெரைல் ஃபீமேல் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் இது தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து தேன் உருவாகும் இல்லையா, அந்த தேனியெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. சின்ன சின்ன தேனி இருக்கும் இல்லையா, முட்டை போட்டு உடனே பொறிச்ச அந்த சின்ன சின்ன தேனியை வந்துட்டு பாதுகாக்கிறது, கூடு கட்டுறது, இது தான் இந்த ஒர்க்கர் பீஸோட வேலை. ஒர்க்கர் அப்படின்னாலே ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கர் பீ. இது தான் 3 types ஆஃப் ஹனி பீ. இப்போ பார்த்தது ஒரு காலனியில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ். நெக்ஸ்ட்டு வெரைட்டிஸ். வெரைட்டிஸில் 2 varieties இருக்குது, இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ், எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்நாட்டு வகைகள், எக்ஸாட்டிக்னால் வெளிநாட்டு வகைகள் அப்படின்னு 2 varieties ஹனி பீ இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அப்பிஸ் டார்சாட்டா, அப்பிஸ் ஃப்ளோரா, அப்பிஸ் இண்டிகா. எக்ஸாட்டிக்கில் அப்பிஸ் மெல்லிஃபெரா, அப்பிஸ் அடோசோனியா. அப்பி அப்படின்னாலே என்னென்னா பீஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு மீனிங் வந்துட்டு அப்பி அப்படின்னு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீ கோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கோம் இஸ் ஃபார்ம்டு மெயின்லி பை த செக்ரியேஷன் ஆஃப் த வேக்ஸ் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் த அப்டமன் ஆஃப் த ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீஸ் தான் கூடு கட்டும், தேன் கூடு கட்டும். அது வந்து அப்டமன் அப்படின்னா வயிறில் ஒரு வேக்ஸ் கிளான்ஸ் இருக்கும், அந்த கிளான்ஸை யூஸ் பண்ணி தான் தேன் கூடு கட்டுது. இது எப்படி இருக்குன்னா, வேர்ட்டிக்கல் சீட் ஆஃப் வேக்ஸ், வேர்ட்டிக்கலாக இருக்கும். தேன் கூடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கள, வேர்ட்டிக்கலாக இருக்கும். அண்ட் ஹெக்ஸகனல் சேல்ஸ், பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஹெக்ஸகனல் ஸ்கேப்ஸில் தேன் கூடு இருக்கும். மொத்தமாக ஒரே இதாக இல்லாமல் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக பிரித்து 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 கட்டியிருப்பாங்க. இதிலருந்து எப்படி ஹனி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஹனி பீ சக் த நெக்டார் ஃப்ரம் வேரியஸ் ஃப்ளவர்ஸ். ஹனி எப்படி க்ரியேட் ஆகுது, தேனிலாம் பூவில் இருக்கிற தேனை போய் குடிக்கும். அந்த தேன் குடிச்சிட்டு என்ன பண்ணுது, இந்த நெக்டார் பாசஸ் டு த ஹனி சாக். அந்த ஹனி சாக்கில் அந்த நெக்டார் அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பூவிலேருந்து தேனீக்கள் தேன் குடிச்சிருது, அதுதான் நெக்டார். அந்த நெக்டார் வந்துட்டு தேனி உள்ளே போய் சில அசிடிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அது ஹனியாக க்ரியேட் ஆகுது. தேன் எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். சுக்ரோஸ்னால் என்ன அர்த்தம், ஜீனின்னு சொல்லுவாங்க, அது ஸ்வீட்டாக இருக்கும். இந்த குவாலிட்டி ஆஃப் த ஹனி, அந்த ஹனியோட ஸ்வீட்னஸ் டேஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த ஹனி எந்த பூவில் போய் பூந்து தான் தேன் குடிக்குது, அந்த பூவோட குவாலிட்டி இருக்கும். ஓகே, நவ் டெல் மீ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் வி கெட் ஃப்ரம் ஹனி பீ. ஹனிஸ் தான் மெயினாக கிடைக்குது. நாட் ஓன்லி ஹனி, பீ வேக்ஸ் கிடைக்கும், பீ போலன், ஜெல்லி, ப்ராஃபிஸ், பீ வெனம்,
வேணாம் அப்படின்னா விஷம், இதெல்லாமே நமக்கு ஹனி பீஸ்லேருந்து கிடைக்குது. ஹனி அப்படின்னா என்ன? இட் இஸ் எ ஸ்வீட் விஸ்கஸ் எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். ஹனி வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். விஸ்கஸ் அப்படின்னா அதோட வாட்டர் விஸ்காசிட்டின்னா தெரியும் இல்லையா, பிசு பிசுப்பு தன்மை. வாட்டர் எப்படி இருக்குது, தேனி தேன் எப்படி இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, அதோட விஸ்காசிட்டி மாறுது. எடிபிள் அப்படின்னா சாப்பிடக்கூடிய உணவு. டெக்ட்ரோஸ் அண்ட் சுக்ரோஸ் கிவ் ஸ்வீட். எதனால் வருதுன்னா சுக்ரோஸ் அண்ட் டெக்ஸ்ட்ரோஸ்னால தான் ஹனிக்கு ஸ்வீட் டேஸ்ட் வருது. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இட் இஸ் அ குட் ஃபார் ஹெல்த். இது நம்ம சித்தா மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சித்தா மெடிசனில் சில மெடிசன்ஸை தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்? பிகாஸ் தே ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த். இட் கண்டெய்ன்ஸ் மெனி மினரல். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹனி? ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால தான் அது வந்து குட் ஃபார் அவர் ஹெல்த். பிளட் பியூரிஃபையர், நம்ம பிளட் வந்து பியூரிஃபை பண்ணும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை இன்டி மெடிசன்லலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. இட் ப்ரிவென்ஸ் காஃப், கோல்டு, ஃபீவர், த்ரோட் பெயின், இதெல்லாமே அது சரி பண்ணும். ரெமெடி ஃபார் அல்சர், ஸ்டொமக்கில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா க்யூர் பண்ணுறதுக்கு ஹனி யூஸ் ஆகுது. என்ஹான்சஸ் டைஜஷன் அண்ட் அப்பிடைட், ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட யூனிட் 23 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, நல்லா படிச்சுக்கோங்க.